தமிழகத்தில் ராமர் பெயரில் அணிதிரட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் கம்மி. முருகன் பெயரில் அணிதிரட்ட முடியுமானா ஆல்ரெடி சீமான் திரட்டி காட்டிட்டார். மக்களை திரட்ட எப்படி இன்னைக்கு வந்து முருகன் பயன்படுகிறாரோ, வேல் யாத்திரை பயன்படுதோ, அதே மாதிரி மக்களை திரட்ட தான் குஷ்பும் பயன்படுத்துறாங்க. இல்லாத ஒன்றை எதுக்கு நம்ம பேசணும் அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு, எஸ்கேப் ஆகி போறதான் பாக்குறாரு. இப்படி எங்க பிராக்டிஸ்ல இருக்கு மன தர்மம் இல்லதானே சார். இப்போ திருமாவளம் போன நபர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்து மதத்தை தான் டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ நான் சரியத்தை எடுத்து காட்டவா, அதில் என்ன விஷயங்கள்லாம் சொல்லவா அப்படின்னு அதை எதிர்த்து பேசுகிறவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த வாரத்துக்கு நாமளே ஒரு மத கலவரத்தை உண்டாக்குற மாதிரி இல்லையா? ஆணும் பெண்ணும் சமம், ரெண்டு பேரும் ஈக்குவலாக படித்தாங்க, ஏன் ஒரு பெண் பாதிரியாராக இந்த கிறிஸ்துவம் உருவாக்கலை இதுவரையும்? வேல் யாத்திரை இஷ்யூக்கு அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னா இது ஏதேனும் ஒரு வகையில் மதக்கலவரத்தை நோக்கி நகருமா? மதக்கலவரத்தை நோக்கி நகருமா அப்படின்றது உண்மையிலே பிஜேபியோட திட்டம்லாம் அப்படி இருக்காது. உண்மையிலேயே தமிழ்நாடும் வந்து இந்துத்துவ கொள்கைகளை உள்வாங்கி வளர்ந்து வருது அப்படிங்கிறத பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சீமானுடைய பாதை அப்படிங்கிறது தமிழ் நேஷனலிசமாக இருக்குது, இவங்களுடைய பாதை இந்துத்துவாவாக இருக்குது அப்படின்னும் போது கிட்டத்தட்ட நான் பண்ணது தான் அவங்களும் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இளைஞர்களுக்கு அது ஒரு குழப்பத்தை உண்டாக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அது ரொம்ப ரெண்டும் ரெண்டு டிஃப்ரெண்ட். திராவிட நாடு தனியாக விடு, எங்களை தனியாக விடு அப்படின்ற மாதிரி தான் தமிழ்நாட்டை தனியாக விடு. தமிழ் நேஷன்னாலே அது ஒரு நேஷன். அதிகமாக வந்து பிஜேபி தான் அட்டாக் பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே வந்து ஆன்டி பிஜேபியாகவும் ஆன்டி மோடி மைண்ட் செட்லையும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் அதிகமாக முன்வைக்கணும். ஓரளவுக்கு கொஞ்சம் படித்த மக்கள்கிட்ட மோடிக்கு மேலே ஒரு நல்ல விருப்பம் கிடையாது. இப்போ நீங்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் வந்திருந்தது, நீங்களும் அர்ஜுன் சம்பத் சாரும் பேசுனது. இந்த வீடியோ அப்படிங்கிறது ஸ்கிரிப்டடான ஒரு வீடியோ, இது வந்து சொல்லி வச்சு எடுத்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு எல்லை மீறி ஒருத்தர் பேசுகிறாரு, அப்பயும் அந்த நெறியாளர் வந்து நான் தனிப்பட்ட முறையில் தாக்க விரும்பலன்னு சொல்லிட்டு கடந்து போகிறாருன்னா தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் மறைந்தக்குரிய திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சமீபத்தில் தமிழகம் பார்த்தீங்கன்னா பாஜக நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் வந்து நம்ம ஊடகங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நடத்தக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது மக்களின் போராட்டம் அப்படின்னு அவங்களும் அதை முன்னிலைப்படுத்துகிறாங்க. என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா, போராட்டங்களாம் ஒரு பக்கம் வச்சுருவோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள் வசீகர முகங்கள் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கெல்லாம் தொடர்ந்து பாஜகவில் தான் போய் அணிவகுக்கிறாங்க, போய் சேர்றாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. உண்மையில் நடிகர்கள் மற்றும் முக்கியமான பிரபலங்கள் பாஜகவை தேர்வு செய்வதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்டீங்க. ஃபஸ்ட்டு வந்து போராட்டம் அப்படின்றது, போராட்டம்ன்றது எதை குறிக்கிறீங்க? சரி, இப்போ அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிற இப்போ வேல் யாத்திரை ஒரு போராட்டம் பண்ண போகிறோம், அது போராட்டம் இல்லை. சரி, வேல் யாத்திரையை பொறுத்தவரையும் எல்லா ஒரு அரசியல் கட்சிக்குமே எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா மக்களை ஒன்று திரட்டுறது, எல்லா அரசியல் கட்சிக்குமே. அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றது தான் பார்க்கணும். இப்போது ஒரு கடவுளின் பெயரால் மக்களை ஒன்றிணைத்தது அப்படின்றது புதுசு கிடையாது, ரெண்டாவது ரொம்ப கஷ்டமும் கிடையாது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். 1893 பாலகங்காதர திலக் அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த டூலை வந்து இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்துகிறார். மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் ஒரு மிக அதிக அளவில் வெகு மக்களை திரட்டிட முடியும் அப்படின்றத அவர் தான் ப்ரூவ் பண்ணுறாரு. அவர் வந்து புனேயில் வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாட ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி இருந்தது, தனித்தனியாக வீடுகளில் கொண்டாடப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை பொதுவாக வாங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக அதை வந்து அந்த க்ரௌடை மொபிலைஸ் பண்ணுறதுக்கு அரங்கத்தார். அப்போ அது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு புது புதுசாக இருக்குது. ஆங்கிலேயராலும் போய் வந்து இன்வால்வ் பண்ண, டே நீ என்ன, டே என் சாமி கும்பிட்றதுக்கு நான் கூப்பிட்றேன், நீ யார், உனக்கு எதிராக நான் கோஷம் போட்டனா, உனக்கு எதிராக சண்டை போட்டனா, இல்லை ஆங்கிலேயருக்கு எதிராக போராட வந்தேனா, நான் சாமி கும்பிட தானே வந்தேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் அவனாலே ஒன்றும் பண்ண முடியல. இட்ஸ் அ ப்ரைவேட் ஒரு ரிலீஜியஸ் கேதரிங்னும் போது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது இப்படி அணிதிரட்டர முடியும், அதே வந்து சுதந்திரத்துக்கான ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டமாகவும் அதை மாத்திர முடியும் அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. அதுக்கடுத்தது 1910 இதே வந்து கல்கட்டாவில் வந்து துர்கா ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறாங்க, அதுவும் வந்து ஹிட் ஆகுது. அங்கே வந்து நேரடியாக அரசியல் விவாதமும் நடத்தப்படுது. அப்போது ஒவ்வொரு கட்சியும் மக்களை அணிதிரட்டுவதற்கான ஒரு உத்திகள் இருக்குது. அப்போ அந்த உத்தியில் கடவுளின் பெயரை பெயரால் அணிதிரட்ட முடியும் அப்படின்றத பிஜேபி நம்புது. அதுக்கு ராமரும் வந்து உதாரணம். அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் ராமர் பெயரில் அணிதிரட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் கம்மி. முருகன் பெயரில் அணிதிரட்ட முடியுமானா ஆல்ரெடி சீமான் திரட்டி காட்டிட்டார்.
அவர் தான் வந்து உண்மையிலே முருகன்ற கடவுளை தமிழ் கடவுள்னு அறிமுகப்படுத்தி அதை வந்து அதுக்கு ஒரு அரசியல் அடையாளம் கொடுத்து பண்ணவராக தான். அப்போ இவங்க பார்க்குறாங்க, ஓகே இந்த ஃபார்மேட் நல்லா இருக்குதே, இதையே நம்ம ஏன் பயன்படுத்திக்க கூடாதுன்னு சொல்லி. சினிமா ஃபார்மேட் ஒரு வின்னிங் ஃபார்மட் நினைக்கிறீங்களா சார்? இல்லை, கேதரிங் ஃபார்மேட். மக்களை திரட்டுவதற்கு என்ன பண்ண முடியும்? இப்போ அதோடைய இப்போ நீங்கள் உங்களுடைய முதல் கேள்விக்கும் ரெண்டாவது கேள்விக்கும் நெருங்கிய தொடர்பு. இப்போ மக்களை திரட்ட எப்படி இன்னைக்கு வந்து முருகன் பயன்படுகிறாரோ, வேல் யாத்திரை பயன்படுதோ, அதே மாதிரி மக்களை திரட்ட தான் குஷ்பும் பயன்படுத்துகிறாங்க. அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வேல் யாத்திரையும் ஒன்று தான், குஷ்பு போராட்டமும் ஒன்று தான். ரெண்டு பேரும் எதுக்கு குஷ்பு போய் சேரணும்? இல்லை நாளைக்கே வந்து வனிதா விஜயகுமார் போய் சேர்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க, ராதிகா போய் சேர்றாங்கன்னு ஒரு பேச்சடிபடுது, சரத்குமார் போய் சேருவாங்க, இவங்கெல்லாம் என்ன ஐடியாலஜிக்கல், அவங்க என்ன ஐடியாலாக்ஸா, அவங்க என்ன திங்க் டேங்கா, கட்சிக்கு வந்து அப்படியே கொள்கைகளை ஒற்றை நபராக மோடி விரும்புறன்னு சொல்கிறாங்க. பாஜக போனால் எம்டி சேர் இருக்கக்கூடாது. மீட்டிங் நடத்தும்போது கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம், தமிழிசை பேசும்போது கூட எம்டி சேர்ஸ் கிடக்குது. ஆனால் இப்போ குஷ்பு, ராதிகா, சரத்குமார், மேபி நான் எதிர்காலத்தில் சொல்கிறேன், இப்போ இப்போ இருக்கிறவங்களே வச்சு சொல்லாமே, இப்போ குஷ்பு, அதுக்கடுத்தது இப்போ பிக் பாஸ்லேருந்து ஒருத்தர் போய் இணைஞ்சார், இவங்கெல்லாம் போய் உட்காந்து ஒரு கூட்டம் நடத்துவார்களே, ஆனால் அங்கே நிச்சயமாக குஷ்பு பார்க்கறதுக்காகவே கூட்டம் வரும். இப்போ நேற்று கூட குஷ்பு மேம் போராட்டம் பண்ணியிருந்தாங்க, ஒரு 11 பேர். இல்லை, அது அது என்ன, அது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்துட்டு பிறகு இல்லையா, பொது வெளியில் நீங்கள் நட கூட்டு பாருங்களேன், கூட்டம் வரும். கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். காங்கிரஸ் அப்புறம் எதுக்கு குஷ்பு நம்பி, ஒரு குஷ்புகிட்டேருந்து என்ன எதிர்பார்க்க முடியும்? திமுகவும் சரி, என்ன அவங்க வந்து அவங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இதை வந்து நான் வந்து குஷ்பு முத முதல்ல காங்கிரஸில் சேர்ந்த அந்த ப்ரெஸ் மீட்டில் நானே கேட்டேன், ஒரு க்ரௌட் புல்லரை தாண்டி நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டது, அதை நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ ஒரு நடிகரையும் கையில் எடுக்கிறதோ, இல்லை இது மாதிரி இமோஷன்ஸ், நம்மளுடைய முருகன் தமிழ் கடவுள் வாங்க அப்படின்னு ஒன்று எடுக்கிறதோ, எல்லாமே மக்களை அணிதிரட்டுவது தான். அணிதிரட்டி அதுக்கப்புறம் எவ்வளோ அவன்கிட்ட வந்து அவங்களுடைய கருத்துரையை சொல்கிறது, அதுக்கப்புறம் மோடியை பற்றி சொல்கிறது, அது செகண்டரி. ப்ரைமரி நோக்கம் வந்து அணிதிரட்டுவது தான். இப்போ குஷ்பு மேம் நீங்கள் சொல்கிறத நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்க முடியுது, உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களும் அடைபட்டு போகிறாங்க. ஆனால் இப்போ காயத்ரி ரகுராமோ மோகன் வைத்தியாவோ பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரபலமான வெகுஜன மக்கள் அறியக்கூடிய நபர்கள் கிடையாது. அவங்க இதுக்காக பாஜக தெருமுனை கூட்டம், ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்துக்கு அவங்கள ஒரு தெருமுனையில் ஒரு கூட்டம் போடுறாங்கன்னுங்களேன், அட்லீஸ்ட் இவர் போயிட்டால் ஒரு 10 பேர் போவாங்களே. எல்முருகனை தெரிந்ததை விட குஷ்புவை அதிகமாக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது உண்மை தானே, இது ஃபேக்ட் தானே. ஓகே, அப்படி இருக்கும்போது அதுதான் அவங்களுக்கான தேவை. இப்போ ரொம்ப முக்கியமாக இப்போது பாஜக வந்து இப்போது அதிகமாக இப்போ வேல் யாத்திரை அப்படிங்கிற விஷயத்தை தொடங்கிறதுக்கான காரணம்னா, சன்சஷ்டி கோசம் ஒரு பாட்டாக இருந்தாலும் இப்போ வந்து திருமாவளவன் அவர்கள் மனுஸ்மிருதியில் வந்து இந்து பெண்களை வந்து கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு. அதை தான் இப்போ பாஜக கடுமையாக எதிர்க்கிறாங்க. நேற்று கூட எல்முருகன் அவர்கள் பேசும்போது மனு அப்படிங்கிறது ஒரு மாயை தான், நடப்புல இல்லாத விஷயத்தை பத்தி அதுதான் அங்கேயே கான்ட்ரடிக்ஷன் இருப்பாருங்களேன். அங்கேயே வந்து குஷ்பு சொல்றதுக்கும் அவர் சொல்றதுக்குமே கான்ட்ரடிக்ஷன் இல்லாத உன்னை எதுக்கு நம்ம பேசணும் அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு, எஸ்கேப் ஆகி போறதான் பாக்குறாரு. இல்ல எப்படி, எங்க பிராக்டிஸ்ல இருக்கு மன தர்மம்? இல்லதானே சார், இப்போ அதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஒரு இப்போ வீட்டுக்குள்ள செருப்பு போடக்கூடாது அப்படின்றது ஒரு கஷ்டம், ஏதாவது புக்ல எழுதிருக்குது அது இல்ல, அப்ப எதுக்கு நம்ம ஃபாலோ பண்றோம்? ஏதோ ஒரு காலத்தில் நமக்கு சொல்லப்பட்டது. அதே மாதிரி தான் இன்னும் மனு தர்மம் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கு. இன்றைக்கும் வர்ணாசிரம தர்மம் வந்து நம்ம ஊரில் சாதி அடிப்படையில் மக்கள் பிரிக்கலையா? இன்றைக்கும் வந்து இரட்டைக்கோலை முறை இருக்குது, தீண்டாமை இருக்குது, இதுக்கெல்லாம் மூலமாக எது இருக்கு? மனு தர்மன்ற ஒரு புத்தகம் தானே இருக்குது. ஸோ அந்த விதத்தில் திருமாவளவனும் புதுசாக எதுவுமே சொல்ல, மனு தர்மம் மட்டும் இல்லைங்க, எந்த ரிலீஜனுமே, உலகத்தில் உள்ள எல்லா மதங்களுமே பெண்களை ஆண்களுக்கு இணையாக பார்க்கறதே இல்லை, சில நேரங்களில் மனிதர்களாக கூட பார்க்கறது. நீங்களே அந்த பயனுக்கு வந்துட்டீங்க. இப்போ இதை எதிர்க்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருமாவளவன் போன நபர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்து மதத்தை தான் டார்கெட் பண்றாங்க. இப்போ நான் சரியத்தை எடுத்து காட்டவா, அதில் என்ன விஷயங்கள்லாம் சொல்லவா அப்படின்னு அதை எதிர்த்து பேசுறவங்க சொல்றாங்க. அப்போ அந்த வாரத்துக்கு நாமளே ஒரு மதக்கலவரத்தை உண்டாகிற மாதிரி இல்லையான்னு கேட்கறாங்க. இல்லை, எந்த கான்டெக்ஸ்ட்ல இது நடந்தது? இப்போ திருமாவளவன்கிட்ட நீங்கள் போயிட்டு ஒரு வெப் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிச்சு இஸ்லாம் அண்ட் விமன் அப்படின்னு பேசுங்கன்னு அவன் சொல்லியிருந்தாருன்னா, கண்டிப்பாக திருமாவளவன் அவர் பேசியிருப்பார், ஷரியத்துலாவை பற்றி பேசியிருக்காது, பேசுவார், புர்கா பற்றி பேசுவார், அங்கே நடக்கிற பெண்களுக்கு எதிரான தீமைகளை பற்றி கண்டிப்பாக பேசியிருப்பார். அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டி அண்ட் விமன் அப்படின்ற டாப்பிக்கில் பேச சொல்லியிருந்தீங்கன்னா அவர் இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சொல்லியிருப்பார். எங்கே இங்கே வந்து இப்போ ஆணும் பெண்ணும் சமம், ரெண்டு பேரும் ஈக்குவலாக படித்தாங்க, ஒரு பாதிரியார் கூட பெண்களுக்கு ஏன் கொடுக்க முடியல? ஒரு அது பாதிரியார் தான் தொடங்கும், ஏன் ஒரு பெண் பாதிரியாரை இந்த கிறித்துவம் உருவாக்கலை இது வரையும்? ஸோ எல்லா ரிலீஜனுமே பிரச்சனை இருக்கு. அவருக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் அது, அதனால அதை அவர் பேசுகிறாரு.
அப்படி இருக்கும்போது ஏன் இதை பேசலன்னா அவர் டவுக்கு கொடுங்க பேசுவார். சார் இந்த வேல் யாத்திரை இஷ்யூ அது எடுத்துப்போம் சார். இந்த வேல் யாத்திரை இஷ்யூ போ அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னா இது ஏதேனும் ஒரு வகையில் மதக்கலவரத்தை நோக்கி நகருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஊடகங்கள் வைக்கிறாங்க. அதுக்குடைய பதில் இல்லை, மதக்கலவரத்தை நோக்கி நகருமா அப்படின்றது உண்மையிலே பிஜேபியோட திட்டம்லாம் அப்படி இருக்காது. அவங்களுடைய நோக்கம் என்ன, மதக்கலவரத்தை தூண்டி மேபி அது அது இயற்கையாகவே அதான் சொல்லுவார். என்னன்னா அந்த நோக்கத்தோடு நடத்த மாட்டாங்க. மதக்கலவரத்தை தூண்டணும் அப்படின்றது மொபிலைசேஷன் தான், மக்களை ஒன்று திரட்டு அப்படின்னா. அப்படி ஒன்று இப்போ ஒரு கல்லூரி மாணவனே எடுத்துங்களேன், அவன் தனித்தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான மாணவர்களாக இருப்பாங்க. அதே மாணவர்களை தூக்கி மொட்டு மொத்தமாக ஒரு பஸ்ஸில் போடுங்க, அவனோட பிஹேவியரே மாறிடும். ஓகே, கண்டிப்பாக மாறிடும். அப்போ அந்த மாப்னு வரும்போது அவங்க எப்படி பிஹேவ் பண்ண போகிறாங்க, அதுதான் நம்மளுக்கான இதுக்கு. ஏன்னா கடந்த காலங்களில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பாஜகவில் இணையதில் குற்றப்பின்புலம் இருக்கவங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ ஒரு மாப்னு வரும்போது அவங்க எப்படி பிஹேவ் பண்ண போகிறாங்க, ஐபிஎஸ் ஜாயின் பண்ணுறாங்க, நடிகர்கள் ஜாயின் பண்ணுறாங்க, குற்றப்பின்புலம் எல்லாமே அவங்களும் சேர்த்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ மாபாக பண்ணும்போது அவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்ன பிஹேவியர் அப்படின்ற அது வந்து நம்மளுக்கு சந்தேகத்துக்குரியது. அந்த அதுதான் நம்மளுக்கு பிரச்சனைக்குரியது, சந்தேகத்துக்குரியதுன்னு சொல்ல விட பிரச்சனைக்குரியது. அப்போ போகிற வரையில டமால்னு ஒரு கல் அடித்தானா தென் எஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே சார், இப்போ அவங்களாம் எப்பயுமே முன்வைக்கக்கூடிய வாதம் என்னென்னா தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்துடும், தமிழ்நாட்டில் இப்போ அதிகமான ஒரு பேசுபொருளாக வளர்ந்து வரக்கூடிய கட்சியாக வந்து மாறிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஊடகங்களும் அதிகமாக அவங்களுடைய போராட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அவங்களை பற்றி பேசணும் அப்படின்னா உண்மையிலேயே தமிழ்நாடும் வந்து இந்துத்துவ கொள்கைகளை உள்வாங்கி வளர்ந்து வருது அப்படிங்கிறத பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வளர்ச்சி பாஜக வளருதா இல்லைன்னா கண்டிப்பாக வளருது, வளருது வளருது, அதில் மாற்றுக்கருத்தில் எந்த எவ்வளோ வேகத்தில் வளருது, மக்கள் எந்த அளவுக்கு அதை வந்து உள்வாங்கிக்கிறாங்க அப்படின்றது நம்ம வந்து எலெக்ஷன் டைமில் தான் பார்க்க முடியும். பட் அவ்வளோ அதிவேகத்தில் வளருதுலாம் சொல்ல முடியாது. நம்ம பிஜேபி இந்த நாட்டே பிடிச்சதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு எம்பியை வச்சு தானே உள்ளே வந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே இங்கே வந்து ஹெச் ராஜாலாம் எம்எல்ஏ ஆனவர் தானே. ஸோ தேர் ஒர்க்கிங் மெட்டிகுலஸாக ரொம்ப பிளான் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. அப்போ இப்படி ஒர்க் பண்ணால் அதுக்கு ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைச்சிதானே ஆகும். இன்றைக்கி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பல ஸ்கீம்ஸ் அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. மோடியோடைய வீடு ஸ்கீமாக இருக்கட்டும், மற்ற ஸ்கீம்களாக இருக்கட்டும், நீ வந்து பிஜேபி ஓட்டு போடனா சொல், நான் நேரடியாக உனக்கு வீடு வீட்டு ஸ்கீம் நான் தரேன். அதே மாதிரி வேரியஸ் அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ரெண்டாவது மோடி தான் தராரு அப்படின்ற மாதிரியான செய்தியும் பரப்பப்படுது. அப்போது அந்த விதத்தில் எஸ் கண்டிப்பாக பிஜேபி வளருதுன்னா வளருது. இப்போ நீங்களே கூட உங்களுடைய வார்த்தை சொல்லியிருந்தீங்க, சீமான் பார்த்தா கூட அவங்க மேபி இந்த போலரைஸ் பண்ணதுக்கான ஒரு விஷயத்தை எடுத்துருக்கலாம் அப்படின்னு. சீமான் கூட நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் முதல்ல சொல்லியிருந்தேன் வெற்றிவேல் வீரவேல் நீங்கள் சிரிச்சிங்க, நான் தான் முதல்ல சொன்ன தற்சார பொருளாதான் சிரிச்சிங்க, இப்போ அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சீமானுடைய பாதை அப்படிங்கிறது தமிழ் நேஷனலிசமாக இருக்குது, இவங்களுடைய பாதை இந்துத்துவாவாக இருக்குது அப்படின்னும் போது கிட்டத்தட்ட நான் பண்ணது தான் அவங்களும் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இளைஞர்களுக்கு அது ஒரு குழப்பத்தை உண்டாக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அது ரொம்ப ரொம்ப ரெண்டு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்னு வைங்களேன். ஓகே, தமிழ் தேசியம் அப்படின்றது தமிழர்கள் இங்கே வந்து ஆட்சி பொறுப்பில் அமரணும், தமிழர்கள் தமிழர்களை ஆட்சி பண்ணணும், இதுதான் தமிழ் தேசியம். எங்களுக்குன்னு ஒரு அவர் இன்னும் அவர் சொல்கிறதெல்லாம் எந்தளவுக்கு சாத்தியம்னு நம்ம தெரியல. நான் வந்து தனி படை அமைப்பேன் அப்படிலாம் சொல்கிறாரு, அது எந்தளவுக்கு சாத்தியம் அப்படின்றது தெரியல. அது பொலிட்டிக்கல் ஐடியாலஜின்னு அது. ஓகே, அது அரசியல் கருத்து. ஆனால் இவர் தற்சார்பெல்லாம் பேசுகிறது அரசியல் கருத்து, அது பொருளாதார கருத்து, அது அவங்களோட எக்கனாமிக் பாலிசி. பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வேறு, எக்கனாமிக் ஐடியாலஜி வேறு, எக்கனாமிக் பாலிசின்றது. அவர் என்ன சொல்கிறார், நான் வந்து செல்ஃப் தற்சார்பு பொருளாதாரத்தை நான் முன்வைப்பேன், கிராமப்புற பொருளாதாரத்தை முன்வைப்பேன் அப்படின்னு. இது வந்து சீமான் மட்டும் இப்போ சொன்னதில்ல, காந்தியே அப்படி தானே சொன்னார். ஆமாம், காந்தியோடைய பொருளாதாரமே வந்து ரூரல் எக்கானமி தானே, சின்ன சின்ன கைவினைப் பொருட்கள், நம்மளுக்குன்னு உள்ள கிராஃப்ட்ஸ், நம்மளுக்குன்னு உள்ள அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், இதெல்லாம் நம்ம விற்கலாமே அப்படின்னு சொல்கிறார். அது வந்து இது வந்து ஒரு ஒரு கோட்பாடு, இது வந்து பொருளாதார கோட்பாடு. பிஜேபி அதை சொல்லலாம், தப்பு கிடையாது. இப்போ நாளைக்கு திமுகவும் சொல்லலாம், அது வந்து பொருளாதார கொள்கை. அவங்க எப்படி செயல்படுத்த போகிறாங்க, இப்போ அவர் சொல்கிறது கல் இங்கே ஊரில் பேன், ஆனால் ஆல்கஹால் இருக்குது. நம்ம ஊரில் வந்து நம்ம 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 சிஸ்டம், நம்ம கவர்மெண்ட் எப்படி வந்து இந்த ஆல்கஹாலை வகுக்குது அப்படின்னால, இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் அதுக்கு அலௌட், இந்தியன் லிக்கர் நாட் அலௌட். இந்தியன் லிக்கர்னா எதை சொல்கிறாங்கன்னா, இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர்னா இங்கே வந்து பிராண்டி தயாரிக்கலாம், விஸ்கி தயாரிக்கலாம், ஒயின் தயாரிக்கலாம், இதெல்லாம் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர். ஆனால் இப்போ இந்தியன் லிக்கர் எது அப்படின்னா, கல், சாராயம், இது ரெண்டுக்கும் பேன். இது இது இந்த இது என்ன பாலிசி இது? இப்போது கல் இங்கே வந்து பர்மிஷன் கொடுத்தா அது நிச்சயமாக மரத்துலேருந்து தான் எடுக்க முடியும்.
அந்த மரம் வந்து ஏதோ ஒரு ஒரு விவசாயிட்ட ஒரு 10 மரம் சாதாரண புள்ளாதாரம் வளரும் வளரும் அதை விட்டுட்டு நீ ஃபேக்டரி கட்டிட்டு இப்ப இதை பேன் பண்ணா பொருளாதார கொள்கை. இது வந்து அரசியல் கொள்கை. அதே மாதிரி ஒரு ஒரு கொள்கையும் ஒரு ஒரு ஆங்கிள்லயும் கொள்கைகள் மாறும்ல. இப்ப தற்சார்பு பொருளாதாரத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தொடர்பு கிடையாது. தமிழ் தேசியம்ன்றது ஒரு அரசியல் முப்பாட்டன் முருகன் சொல்லிதான் ஒரு கோட் பண்ணார். முத முதல்ல அந்த விஷயத்தை முன்வைக்கிறாரு. இல்ல அதுவும் சீமான் பண்ணதும் எதுக்கு? டு மொபிலைஸ் பீப்புள் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லை, உண்மையிலே சொல்கிறேன். நான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் யாருன்னு நீங்கள் பார்க்குறீங்க, அது ஒரு மனிதனாக பார்த்தா. இப்போ இந்தியா எப்படி பிரிட்டிஷர்ஸில் அடிமையாக இருந்ததோ அதே மாதிரி ஒரு காலத்தில் இயேசுநாதர் பிறந்த ஊர் வந்து ரோமானியர்கள்ட்ட அடிமையாக இருக்குது. இப்போ எப்படி இங்கே விடுதலைக்கு எதிராக இங்கே போராடுறாங்களோ அங்கே மாதிரி விடுதலைக்கு எதிராக அவர் போராடுறார். அவருமே எதை வச்சு மொபிலைஸ் பண்ணுறாரு? கூட்டத்தை கடவுள் வச்சு தான் மொபிலைஸ் பண்ணுறாரு. ஒரு மனிதனாக பார்த்தா அப்போ இந்த மொபிலைஸ் பண்ணுறதுன்றது ஒரு ஒரு மக்களை திரட்டுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இதே கம்யூனிஸ்ட்டுகள் வேறு மாதிரி திரட்டுவாங்க, பெரியார் திராவிட கட்சிகள் வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் விஜயகாந்த் கட்சி கூட்டங்கள் பாருங்கள், ஃபுல்லாக அவருடைய பாடல்கள் பாடுவாங்க, அவருடைய ஆர்கெஸ்ட்ரா வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது எல்லா கூட்டமும் வரும், ரைட்டா? அதிமுகவிலையும் இது நடக்குது, திமுகவிலையும் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு கம்யூனிஸ்ட் மேடைகளில் பாடல்கள் நடக்கும், பாடல்கள் பாடுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய தப்பு பிளே பண்ணுவாங்க, கரகாட்டம் நடத்துவாங்க. இது எல்லாமே கூட்டத்தை கூட்டுறதுக்கு தானே. அப்போது கடவுளும் ஒரு மொபிலைசேஷன் டூல் தான். மணியரசன் பேசுறாரு, திருமுருகன் காந்தி பேசுறாங்க, பொயிலன் பேசுறாரு, பல பேர் பேசுறாங்க, திருமாவளவன் பேசுறாரு. இப்போ இந்த மாதிரி பல கருத்துக்கள் ஒரே தத்துவத்தை பல பேர் பேசுறாங்க அப்படின்னும் போது இது ரொம்ப ஒரு பெரிய குழப்பத்தை தானே மக்களுக்கு உருவாக்கும் நினைக்கிறேன். திருமாவளவன் பேசுற தமிழ் தேசியம் என்ன? தமிழ் தேசியம் அப்படின்றதுனா அப்போ யாருக்கு எதிரானது? இது இந்திய தேசத்துக்கு எதிரானது. நீ வந்து தமிழ் தேசியம் அப்படின்னால தமிழ் ஒரு தனி நேஷன் அப்படின்னு தானே அர்த்தம். நேஷன்னால அதுக்காக சுய நிர்ணய உரிமை, அதற்கான கரன்சி, அதற்கான எல்லைகள் எல்லாமே இதுதான் தேசியம் அப்படின்றது. இப்போ அப்போ தமிழ் தேசியத்துக்கு நேர் எதிரானது இந்திய தேசியம். அப்போ இந்திய தேசியத்தை எதிர்த்தாதான் இது உண்மையான தமிழ் தேசியம் அப்படின்றது இவர்களுடைய வாதம். சீமான் என்ன சொல்கிறாரு? நான் இந்த கட்டமைப்புக்குள்ளே, இந்தியாவுன்ற கட்டமைப்புக்குள்ளே இருந்து கொண்டு இங்கே வந்து ஆட்சியை நாங்கள் தமிழர்கள் தான் ஆட்சி செய்யணும் அப்படின்றாரு. அதாவது முதல்வர் பதவியில் தமிழர்கள் தான் உட்காரணும் அப்படின்றது இவரோட தமிழ் தேசியம். இதுதான் வித்தியாசம். இது வந்து ஒவ்வொருத்தருடைய ஆழமான புரிதலையும் சரியான ஆசையும் வச்சு தான் இதை நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியும். இப்போ தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு தேசியம்னா ஒரு தனி நாடு தானே, ஒரு சாவரின் ஸ்டேட் தானே. அப்போ சாவரின் ஸ்டேட்ன்றது நான் இந்தியாவுக்குள்ளே இருந்து எப்படி நான் சாவரின் ஸ்டேட்டாக இருக்க முடியும்? நீ இன்னொரு ஸ்டேட்டாக தான் இருக்க முடியும். இப்போ சீமான் வந்து இப்படி கூட சொல்லலாம், சரி நம்ம இப்படி ஆரம்பிப்போம், எங்கேயாவது ஒரு இடத்துல ஆரம்பிக்குமே, இப்படி ஆரம்பிப்போம்டா அப்படின்றது கூட அவருடைய பாலிசியாக இருக்கு. ஒரு ஃபியூச்சரோட கோல் வேற மாதிரி இருக்கலாம் சொல்றீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை, ஏற்கனவே கேட்ட தனி திராவிட நாடு மாதிரி தான் இதுவும். திராவிட நாடு தனியாக விடு, எங்களை தனியாக விடு அப்படின்ற மாதிரி தான் தமிழ்நாட்டை தனியாக விடு. தமிழ் தேசியம்ன்றது தமிழ் நேஷன்னாலே அது ஒரு நேஷன். லைக் எப்படி ஒரு சிங்கப்பூர் இருக்கோ, எப்படி மலேசியா இருக்கோ, எப்படி இந்தியா இருக்கோ, அது மாதிரி தனி நேஷன். அது மேபி இதுலேருந்து தொடங்கட்டும் அப்படின்னு கூட நினைக்கலாம். இப்போ ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஊடகவியலாளர்கள் மீது ஒரு குறிப்பிட்ட பார்வை வைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கூட சமீபத்தில் ஒரு நேர்காணல் எடுத்திருந்தீங்க, ரொம்ப பிரபலமான ஒரு நேர்காணல் அது, இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கூட. அதில் கூட அவங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாக அவங்கள அட்டாக் பண்ணியிருந்தார். இப்போது ஊடகவியலாளர்கள் மீது மதம் சார்ந்தோ சாதி சார்ந்தோ அட்டாக் பண்ணுற விஷயம் வந்து இப்போ பாஜக பிரிக்கப்படுறது அதிகமாச்சும் ஒரு பார்வை வைக்கிறாங்க, அதை நீங்கள் நம்புறீங்களா? இல்லைங்க, இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா, இப்போது நான் வந்துட்டு களத்தில் இருக்கிற ரிப்போர்டராகவும் ஒர்க் பண்ணியிருந்திருக்கேன். ஓகே, அது ஜெயலலிதாவும் சரி, கருணாநிதி சரி, விஜயகாந்த் சரி, எல்லாருமே ஏதாவது ரொம்ப ஷார்ப்பான ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க நீ எந்த டிவி அப்படின்னு கேட்பாங்க. எந்த டிவி அப்படின்னா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், எந்த டிவியாக இருந்தால் என்னன்னா. இல்லை நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சன் டிவியாக இருக்கிறேன்னா, அப்போ வந்துட்டு ஜெயலலிதா வேணும்னா நீங்கள் இப்படி கேட்குறீங்க அப்படி. அப்போ அந்த கேள்விக்கு ஒரு ஒரு ஆள் சரியாக பதில் சொல்ல முடியவில்லை என்றால் அவர் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க பர்சனலாக தான் குத்துவார். இதுதான், இது எல்லாருடைய இயல்பு. அப்போ பர்சனலாக அட்டாக் பண்ணும்போது உனக்கு அந்த அருகதை என்ன இருக்குது? நீ எதுக்கு கேள்விக்கு பதில் சொல்லணும்,
அதை விட்டுட்டு நீ வந்து இது நீ எப்படி இது பேசலாம்னா அது எஸ்கேபிசம் தானே. இல்லை இப்போதான் ஆரம்பிச்சது அதிகமாக. நான் ஜெயலலிதா காலத்திலேயே சொல்கிறேனே, கருணாநிதி காலத்திலே சொல்கிறேனே, இது எல்லா எல்லா காலகட்டத்திலும் இருந்தது. மேபி நேர்காணல்னு வரும்போது இப்போதான் அந்த நேர்காணல்கள் வந்து நம்பர் அதிகமாக இருக்குது. ஓகே, முன்னாடி வந்து அவ்வளோ நேர்காணல்கள் இந்தளவுக்கு இருக்காது. மேபி வெள்ளிக்கிழமைக்கு ஒரு வாட்டி, சனிக்கிழமை எவ்ரிடே எவ்ரிடே அப்படிதான் இருக்கும். இப்போ வந்து டெய்லி பண்ணும்போது பலதரப்பட்ட மக்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. தெரியறதுக்கு காரணம் அதிகமான நிகழ்ச்சிகள் அது மாதிரி தயாரிக்கப்படும். நீங்கள் சும்மா கூட சொல்லியிருந்தீங்க அது வந்து டிவி என்ன அந்த மாதிரி தான் கேட்பாங்கன்னு போது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் புதிய தமிழ் கட்சி உங்கள் ஜாதி என்னன்னு கேட்டிருந்தார் ஒரு இடத்துல. அப்புறம் உங்களுடைய பின்புலம் மதம் என்ன, நீ வந்து இந்த ஐடியாலஜிக்காரன் அப்படிங்கிறது வந்து ஊடகங்களால் நடுநிலையாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போகுது. உண்மையிலேயே ஒரு ஜேர்னலிஸ்ட் நடுநிலையாக இருக்க முடியுமா முடியாது? நடுநிலைன்னா என்ன? ஃபஸ்ட்டு நடுநிலைன்றது நியூஸில் ஓகே இவர்கிட்ட நம்ம பேட்டி எடுத்துட்டோம், இது ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி கேட்டோம், அடுத்த ரெண்டு சாஃப்டான கேள்வி கேட்கணுன்றது தான் நடுநிலையா? நடுநிலை அப்படின்றது மக்களுக்கு பின்னால் நீ நிற்கிறியா இல்லையா, எந்த இஷ்யூவாக இருக்கட்டும் அந்த இஷ்யூவில் நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன? என்னோட எல்லாருக்குமே ஒரு ஸ்டாண்ட் இருக்குங்களா? இப்போ திருமாவளவன் மனு குறித்த பேசியது அப்படின்றதுல எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்ட் வந்து எதன் அடிப்படையில் நான் அதை எடுக்கிறேன்? எனக்கு திருமாவளவனை பிடிக்கும், நான் அதை விசிக்க கட்சிக்காரன், அதனால் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறேனா? இல்லை திருமாவளவன் பேசியதில் எனக்கு எதுவும் தவறு தோன்றவில்லை, அவர் சரியாக தான் பேசியிருக்காரு, ஏன்னா அவர் கோட் பண்ணியிருக்கிறாரு, அந்த அடிப்படையில் நான் அவருக்கு நிற்கிறேனா? அதே மாதிரி நாளைக்கு பிஜேபி வந்து இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கையிலே ஒரு சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து பிரேக் எடுத்துகிட்டோ வந்து எழுதலாம், எப்போ வேணால் வந்து ஈவன் ஒரு வருஷம் பிரேக் எடுத்துட்டா கூட அடுத்த வருஷம் நீ வந்து எழுதலாம், கண்டினியூ பண்ணலாம், அப்படி மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்குது. அப்போ நான் புதிய கல்விக் கொள்கையை வந்து எனக்கு பாஜக ஐடியாலஜிக்கும் ஐடியாஸ்க்கும் எனக்கும் வந்து நான் எதிரானவன், அதனால் மொத்தமாக நான் எதிர்க்கிறேன் அப்படின்றது சரியா? இல்லை அதில் ஒரு சில நல்ல விஷயங்களும் இருக்குப்பா, மோசமான விஷயங்களும் இருக்கு அப்படின்றது கிரிட்டிசைஸ் பண்றது சரியா? இப்போ நடுநிலை அப்படின்றது இதை இன்னும் ஒரு இதனால் மக்களுக்கு என்னாகும், இந்த புதிய கல்வி கொள்கை திட்டம் வந்தால் மக்களுக்கு என்னாகும் அப்படின்ற சிந்திச்சு மக்களை பேஸ் பண்ணி நான் நிற்கும் போது அதுதான் வந்து நடுநிலைன்னு நான் நினைக்கிறேன். எந்த கட்சி சாராதவும் எந்த ஐடியாலஜிக்கல் சார்பு இல்லாமலும் தன்னை மக்களோடு இணைத்து மக்களின் நலன் எப்படி இருக்கும் இது வந்தால் அப்படின்னு பார்க்கும்போது அது நடுநிலை. ஸோ அப்படி எப்படி ஒருத்தர் இதுதான் நடுநிலைன்னும் போது நான் இந்த பக்கமும் சிங் அந்த பக்கமும் சக் அப்படி போடுறது நடுநிலை கிடையாது. இல்லை அதிகமாக வந்து பிஜேபி தான் அட்டாக் பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே வந்து ஆன்டி பிஜேபியாகவும் ஆன்டி மோடி மைண்ட் செட்லையும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் அதிகமாக முன்வைக்கப்படுது. அது எப்படி பார்க்குறீங்க? ஓரளவுக்கு கொஞ்சம் படித்த மக்கள்கிட்ட மோடிக்கு மேலே ஒரு நல்ல விருப்பம் கிடையாது. இது யூனிவர்சல், ஐ மீன் இந்தியா ஃபுல்லாக அக்ராஸ் த இந்தியா. மீன் ஒரு சில மீடியாக்கள் இருக்குது, அது அவங்களே ரன் பண்ணும்போது அவங்க எப்படி வந்து தங்களை தானே இது பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் மக்களும் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. ஜேர்னலிஸ்ட் யாருங்க அவன் வேறு உலகத்துலேருந்து மாசிலேருந்து வந்து மாஷினா? இல்லை இல்லை, அவனும் இந்த சொசைட்டியில் தான் பார்க்குறான். அவனுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது, நிறைய நியூஸ் அவன் எதில் வருது. அவன் ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய ப்ரெஸ் மீட்டை கேட்குறான், அதுக்கடுத்தது அவங்களுடைய பிஹேவியர்ஸை பார்க்குறான், நியூஸை ஃபஸ்ட் ஹேண்டாக பார்க்குறான். அப்போ அவனுக்கு கோவம் வருது. ஸோ இதில் எந்த தவறும் இல்லையே, இயல்பான ஒரு விஷயம் தானே. இப்போ தமிழகம் அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் மட்டும் தனியாக இருந்தானா, எப்படி மோடி வந்து இவ்வளோ படுதோல்வி அடைகிறாரு இங்கே தமிழகத்தில்? அப்போ ஜேர்னலிஸ்ட்டும் பார்ட் ஆஃப் திஸ் சொசைட்டி தானே. அப்போ அவன் மொத்த சொசைட்டியோட மைண்ட் செட்லேருந்து அவனும் வரான். முன்னாடி ஒரு காலத்தில் இந்த மோடிக்கு ஆதரவு கொடுக்கும் இல்லைனா அந்த மனநிலையில் இருக்கவங்க அதிக அளவில் இந்த மீடியாவில் இருந்தாங்க, எஸ்பெஷலி பிரிண்ட் மீடியாவில் இருக்காங்க. இன்றைக்கும் ஒரு சில பிரிண்ட் மீடியா மோடியை வந்து புகழ்ந்துட்டு தானே இருக்குது. டெலிவிஷன் இல்லை விஷுவல்னு வரும்போது தான் பிராமின் டாமினேஷன் இங்கே கம்மி, பார்ப்பனர் அல்லாதர் இங்கே வந்து நிறையா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த கருத்தும் அதே மாதிரி இருக்குது. அதான் அதனால தான் நான் வந்து எஸ்வி சேகரும் எஸ் ராஜாவும் என்ன சொல்கிறாரு, மீடியா ஓனர்லாம் நல்லவங்க தான், ஆனால் அங்கே வேலை செய்கிற ரிப்போர்ட்டர்ஸ் தான் வந்து நக்சலாக இருக்கிறாங்க, ஆன்டி இந்தியன்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை தான் அவர் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட திமுககாரங்களாக இருக்காங்கன்னு அவங்க சொல்கிற விஷயம். அதாவது அதுக்கு ரீசன் அதான், இதுதான் ரீசன். சோஷியல் இஷ்யூஸ் பல விஷயங்களை பேசிட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் வந்திருந்தது, நீங்களும் அர்ஜுன் சமத் சாரும் பேசுனது. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த வீடியோ அப்படிங்கிறது ஸ்கிரிப்டடான ஒரு வீடியோ, இது வந்து சொல்லி வச்சு எடுத்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு எல்லை மீறி ஒருத்தர் பேசுகிறாரு, அப்பயும் அந்த நெறியாளர் வந்து நான் தனிப்பட்ட முறையில் தாக்க விரும்பலன்னு சொல்லிட்டு கடந்து போகிறாருன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்க பேசி எடுத்தாங்கன்றாங்க. இந்த வாதத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே கேள்விகள் கேட்குறது வந்து இது வந்து நடைமுறையில் உள்ளதான். யாரெல்லாம் கேட்பாங்கன்னா, நான் வந்து பிஎம் கிட்ட போய் ஒரு டைரக்டர் கேட்குறேன் அப்படின்போது நீ க்வெஸ்சனர் அனுப்பு அப்படின்வாங்க. பிரசிடென்ட், சீஃப் மினிஸ்டர்,
ஒரு வேற நாட்டு ஒரு தூதர் இவங்கெல்லாம் க்வெஸ்சனர் கேட்பாங்க மேல. எதுக்கு கேட்பாங்கன்னா, நீ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டனா திடீர்னு எக்கனாமியில் இவ்வளோ டவுன் ஆச்சு எங்கே போய் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு டேட்டா வேணும். அந்த டேட்டாவை எடுத்து வச்சுக்கிறதுக்காகவும் தங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காகவும் ஒரு பிரசிடென்ட் ஆஃப் ஒரு கண்ட்ரி இருக்கும்போது அவன் வந்து எல்லாத்துலேயும் அவன் வந்து நாலேஜபிளாக இருக்க முடியாது, அதே நேரத்தில் முக்கையும் வாங்க முடியாது. அப்போ நான் வந்து குறிப்பாக ஃபாரின் பாலிசி பற்றி கேட்க போகிறேன் அப்படின்னா, இந்த அப்படி ஒரு கேள்வி இருந்ததுன்னா இந்த ஃபாரின் பாலிசி இருக்கு எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது வந்து இது மாதிரி ஆட்களுக்கு நம்ம க்வெஸ்சனர் அனுப்பணும், அவங்க வந்து அதை பார்த்துட்டு ரிஜெக்டும் பண்ணுவாங்க எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு யார்கிட்டையும் நான் க்வெஸ்சன்லாம் அனுப்புனதில்லை. அப்படி ஒன்று பேசிக்கிட்டு மேபி எதை பற்றி அப்படின்னு கேட்பாங்க. நம்ம இதை பற்றி இப்போ நான் அவர்கிட்ட சொன்ன ஒன்லைன் வந்து நம்ம வந்து திருமாவளவன் இஷ்யூ பற்றி பேசலாம் சார், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் ஏன்னா அது வந்து ரொம்ப தார்மீக இதுன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா அவருக்கும் மென்டலாக ரெடி ஆயிடுவார், நானும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. இதை தாண்டி எப்படி ஸ்கிரிப்ட் பண்ண முடியும் இல்லைன்னா அவர் அவ்வளோ ஒரு எல்லை மீறி பேசுகிறாரு. அதை விட நான் இன்னொன்று கேட்குறேன், எடிட் யார் கண்ட்ரோலில் இருக்கு? இன்னும் கண்ட்ரோலில் தான், நம்ம கண்ட்ரோலில் தான். கட் பண்ணி தூங்கினா தூக்கிக்கலாமே, எடிட் நம்ம கண்ட்ரோலில் தானே இருக்கு. எடிட்டில் தூக்கினா தூக்கிக்கலாம்ல, இல்லை ஒரு ட்ரெண்டிங்காக யூடியூப்ல மாதிரி பண்ணுறாங்க பேசுகிறாங்க. எடிட் இப்போ எடிட்டு நம்ம கண்ட்ரோலில் இருக்கு, நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் எடிட்லேயே நீங்கள் எப்படி ஜகில் பண்ணலான்னு உங்களுக்கு தெரியும், நிச்சயமா எப்படிலாம் பண்ணலான்னு நமக்கு தெரியும். பட் அப்படி பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. ஒரு சில இன்டர்வியூ வரும் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஒரு சில இன்டர்வியூ ரொம்ப ரஃபாக இருக்கும். அது அவங்களுடைய நேச்சர், அந்த டாபிக், அந்த இடத்துல அந்த 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 காலச்சூழல் இல்லை, இதெல்லாம் சேர்த்து தானே அது பண்ணுது. பல விதமான விமர்சனமான கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கத்தின் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆல்பம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன்.